بسم الله الرحمن الرحيم. இன்னும் சில முகங்களை அல்லாஹு தஆலா நரகத்திலே போட்டு புரட்டிக் கொண்டிருப்பான். அந்த நரகத்திலே கடுமையாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படி நரகத்தில் முகங்கள் புரட்டப்படுகிற மக்கள் அவர்கள் சொல்லுகிற காரணம், எங்களுடைய முகங்கள் நரகத்திலே எரிக்கப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை. யா லைதனா அத்அனா அல்லாஹ வஅத்அனா அர்ரசூல, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி கட்டுப்பட்டிருந்தால், அப்படி வழிபட்டிருந்தால் எங்களுடைய முகங்கள் இந்த நரகத்திலே போட்டு புரட்டப்படாமல் இருந்திருக்குமே, நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றிருப்போமே என்று அந்த நரகத்துக்கு சென்ற மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை என்ற தவறை உணர்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل. يا الله நாங்கள் எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுக்கென்று வழிகாட்டியவர்கள், இவர்களை நாங்கள் பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வழிகடத்து விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு எங்களை விட இரட்டிப்பாக தண்டனையக்கூடிய யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே இப்படி முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிறவர்கள் தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டு, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை, தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம் என்று வேதனையை அனுபவிக்கிறவர்கள் தாங்கள் உணர்ந்து சொல்லுகிற செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இழிவடைந்தவர்களாக, கேவலப்பட்டவர்களாக, முகங்கள் கருத்தவர்கள் காட்சி அளிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இன்னொரு அத்தியாயத்திலே சொல்லிவிட்டு, அவர்கள் செய்த செயல்பாடுகளின் காரணமாக முகம் குப்பற நரகத்துக்கு இட்டு செல்லப்படுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே பாவம் செய்துவிட்டு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு வாழ்ந்து விட்டு, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை சந்திக்கிற போது, அந்த நாளில் கடுமையான தாகத்தோடும் நரகத்தின் வெப்பத்தை தாங்கிய நிலையில் கடுமையான முறையில் கஷ்டப்படுகிற போது, தாகத்தினால் சுவர்க்கவாசலை பார்த்து தண்ணீர் கேட்கிற போது அவர்களும் கொடுக்க மறுத்து விடுவார்கள். மலக்கு மானத்திலே தண்ணீர் கேட்கிற போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர் சூடான மிக கடும் வெப்பமுள்ள தண்ணீர் கொடுக்கப்படுகிற போது, அவர்கள் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வாயின் பக்கம் பாத்திரத்தை உயர்த்துகிற போது அவருடைய முகங்களை அந்த வெப்ப நீர் சுட்டு கரியாக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு அடையாளப்படுத்துகிறான். ஏன் இவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையில் தண்ணீர் கொடுக்க முடியாத, குடிக்க முடியாத நிலை, நரகத்தின் வெப்பங்களை தாங்க வேண்டிய நிலை ஏன் ஏற்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் இந்த உலக வாழ்வை பிழையாக, தவறாக, நாம் விரும்பியவாறு, நாம் நினைத்தவாறு இந்த உலகத்தை பயன்படுத்தியதனால்தான் இவ்வாறான தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.